வாழ்க்கையின் எளிமை என்ற தலைப்பில் பொள்ளாச்சி ஆதியூர் ஆற்றுப்படை சந்திப்பில் May 22, 2024 அன்று நடந்த அசன்மா செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். ஓ, இந்த சிரட்டை பொருள் பயிற்சி தொடக்கம்னு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து முழு பயிற்சி ஒரு நாள் இருக்காது, ஒரு அறிமுகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த சிரட்டை பொருட்கள் ஏன் இன்றியமையாதவை என்பதை பற்றியும் இதை நம்ம எப்படி பார்க்கணுன்றத பத்தி நான் சில கருத்துக்கள் சொல்றேன். அதுல உங்க எல்லாருடைய பங்கேற்பையும் நான் விரும்புறேன். உங்க எல்லாருடைய பங்கேற்பும் அதுல வேணும், இன்னும் பல பேருடைய பங்கேற்பு வேண்டும். அதாவது நமக்கு வந்து ஒரு இல்லம், ஒரு வீடு அப்படின்னா பல பொருட்கள் நமக்கு தேவைப்படும். அது ஒரு தேக்கரண்டியில தொடங்கி கோழைகள் வரை அதோடைய பயன்பாடு நமக்கு இருக்கு. இது வந்து நம்மளுடைய மரபுல, இது எல்லாமே மண்ணில் தான் செய்யப்பட்டது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மண் மரம், இது இப்படி மண் மரம் என்ற வகையில் மட்டும் பொருள் செய்யப்பட்ட போது முதல்ல ஒரு தற்சார்பு இருந்துச்சு, அதுதான் முதன்மையானது. இரண்டாவது, இயற்கை வளத்தை சுரண்டாத நிலை இருந்தது. ஒரு மண்கோளை உடஞ்சதுன்னா மண்ணாயிடுது, மறுபடி மரம் மக்கி போகுது, அது மறுபடியும் மண்ணுக்கு போயிடுது, இப்படிதான் இருந்துச்சு. இப்போ இத இந்த ரெண்ட கடந்து இன்னொன்னு என்னன்னா, ஒரு வாழ்க்கை ஒரு எளிமையான ஒரு வடிவமைப்பில் இருந்துச்சு. இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது. மொத்த ரெண்டும் உங்களுக்கே தெரியும். இப்ப நான் சொல்ல போறது தான் உங்களுக்கு தேவையானது. அதாவது வாழ்க்கை ஒரு எளிமையான வடிவமைப்பில் இருக்கணும். அதாவது அந்த எளிமையை வந்து எப்படி விளக்கலாம்னா, எது இருந்தாலும் இல்லைன்னாலும் நமக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து. எது இருக்கணும், வாழ்க்கை தான் இருக்கணும். ஆனா வாழ்க்கைக்கே இது வேணும் அது வேணும்னு பட்டியல் போட்டுட்டே போனா, ஒரு நீங்க ஒரு 450 எழுதிட்டீங்க, இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு. அதுல டம்ளரு கண்ணாடி கோல வரைக்குமே இருக்கு இன்னைக்கு. இப்ப அதுல ஏதோ ஒண்ணு உடஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை கொஞ்சம் ஆடுது, அது திரும்ப வாங்க முடியலன்னா. ஒரு நகையை எடுத்துக்கங்களேன், வாழ்க்கைக்கு நகைக்கு தொடர்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா தானே? ஆனா ஒத்துக்கல. ஆமா, ஆனா ஒத்துக்க முடியல. இப்படி ஒரு வலைப்பின்னல் இருக்கு, உங்களை நீங்க தனியா இல்ல, முடிவெடுக்க முடியாது. அப்போ ஒரு பொருள் இருந்தாதான் வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரே ஒரு பொருள் இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னா அது உடல் மட்டும்தான். உடல் இருந்தா வாழ்க்கை, இதுதானே உண்மை. இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் தவறு கிடையாது, கூடுதல். அடிப்படை இதுதான். ஆனா கூடுதலா எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன துணி போடலாம், வீடு எப்படி கட்டலாம், பல பொருள் வச்சுக்கலாம், இதெல்லாம் தவறுன்றது இல்ல கருத்து. அப்படின்னா நம்ம காட்டுக்குள்ளே இருந்துடலாமே, நம்ம எதுக்கு குடிமைப்படணும், நம்ம ஏன் வீடு கட்டணும், அது இல்ல கருத்து. ஆனா வாழ்க்கைய இப்படி எளிமையா பார்க்க தெரியணும் முதல்ல. எது இருந்தாலும் இல்லைனாலும் வாழ்க்கை இருக்கணும், இருக்கு. இறைவன் நமக்கு வாழ்க்கையை உடல் வழியா வழங்கியிருக்கிறான்றத பார்த்துட்டா இந்த பொருட்கள் மீதான பற்று வெறி பிடிவாதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலைக்கு பிறகு உங்களுக்கு குறைந்த பொருட்கள் இருந்தாதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்குன்ற உண்மை புரியும். இப்போ குறைந்த பொருட்கள் இருந்தாதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், அதுக்கு அது அப்படி வாழ்ந்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு வீடு மன அமைதியை தரணும்னா அதுக்கு என்ன தெரியுமா இருக்கணும், கதவை திறந்த உடனே குறைந்த பொருட்களும் வெற்றிடம் அதிகமாக இருக்கணும். கோயில் அதனாலதான் அப்படி வடிவமைச்சாங்க. கோயில்லையே வெளி அதிகமாக விடப்படுது அப்படின்னா அந்த வெளிதான் மனம், ஆகாயம் தானே மனம், நம்ம கொள்கையை தானே. அந்த ஆகாயம் மிகுதியாக இருக்கு, கட்டுமானம் குறைவாக இருக்கு அப்படின்னா அந்த அமைதி தான் இருக்கும். அதனாலதான் நீங்க பாருங்க, கோயில்களுக்கு போயிட்டு ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு 1000-2000 பேர் போறாங்க, என்னென்ன எண்ணங்களோடய தானே போறாங்க, போயிட்டு என்னென்ன புலம்பல்கள் இருக்கு உள்ள. ஆனாலும் கோயிலுக்கு நீங்க போனாலும் சரி, இன்னும் பல 1000 பேர் போனாலும் சரி, அங்க ஒரு அமைதி கிடைக்கும். இதுவே நீங்க உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டுக்கு வந்து யாரோ வெறுமனே புலம்பலையே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு போனாங்கன்னா அன்னைக்கு இரவே உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க புலம்பாம இருந்தா இல்லைன்னா நல்லா தூக்கம், நல்ல ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்தது நினைச்சேன். அதாவது நீங்க ஒரு புகார் தெரிவிப்பதை குறைத்துக் கொள்பவராக இருக்கீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து புலம்பிக்கிட்டே இருந்துட்டு வெளியில போனாங்கன்னா இந்த வீட்டுல கொஞ்சம் நேரத்துக்கு தொல்லைதான் இருக்கும், ஒரு நல்ல தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. அது வந்து அவங்க எண்ணங்களை பதிவு வச்சுட்டு போறாங்கன்னு நான் சொல்ல வரேன், எனக்கு அப்படியான கருத்துல எனக்கு கிடையாது. உங்ககிட்ட தானே அவங்க பேசுறாங்க, அந்த நீங்க உள்வாங்கின அந்த எண்ணங்களை வெளியில விடணும்னா, நீங்க வெளியில அனுப்பணும்னா ஒரு வெளி இருக்கணும்,
ஒரு பரந்த இடம் வேணும். நீங்க அதை கேட்டுட்டே உட்காந்துருக்கீங்க, எதிரில் ஒரு பொருள் இருக்கு, திருமணம் ஒரு பொருள் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பொருள் இருக்கு, அந்த எல்லா பொருட்களுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்காது. என்னது, நீங்க திருமண நாளில் வாங்கினது, பிறந்த நாளுக்கு வாங்கினது, கடன் வாங்கி வாங்கினது, இன்னும் கடன் கட்டாமல் இருக்கிறது, ஒருத்தர் வாங்கி கொடுத்தது, இப்போ ஒரு ஒரு பூச்சி ஒரு ஒரு என்ன, இப்ப எந்த வீடுக்கு போறது இல்லையா, அதனால வீட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. நான் போற நம்ம மக்கள் வீட்டில் ஒன்றும் இருக்கிறது இல்லை. இப்ப என்ன இருக்கு வீட்டில், ஏதோ ஒரு பொம்மை இருக்குமா, ஒரு ஏதோ ஒரு அழகு பொம்மை பொம்மை இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த ஒரு ஒரு பொம்மை ஒன்று இருக்கு, அந்த பொம்மையே நீங்க பாக்குறீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு நினைவை கொடுத்துருக்கு. அது என்னவா இருக்கலாம், ஒரு உங்களுக்கு பிடித்த யாராவது வாங்கி கொடுத்தாருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காதவங்க வாங்கி கொடுத்தாருக்கலாம், வாங்கி கொடுத்தப்ப பிடிச்சது இப்ப பிடிக்காம போயிருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு பயணத்தை நினைவுபடுத்தும், ஒரு கடையை நினைவுபடுத்தும், அதுக்கு செய்த செலவை நினைவுபடுத்தும், எதையுமே நினைவுபடுத்தாத பொருள் ஏதாவது இருக்கா? அப்படி இருக்காது இல்ல, அப்படி இருக்க முடியாது, ஒரு பொருள் அப்படி இருக்கவே முடியாது. அது எதையோ ஒன்று நினைவுபடுத்துது, இது ஒண்ணு. இப்ப நீங்க வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க, இப்ப நான் உங்களை உள்ள போங்க அப்படின்னு அனுப்புறேன், உங்க வீட்டுக்குள்ளதான் அப்படியே உள்ள போறீங்க, இடது பக்கம் வலது பக்கம் மேல கீழே முடிஞ்சிச்சா ஒவ்வொரு அறையா போங்க, சுத்தி சுத்தி பாருங்க. இப்ப என்ன இருக்கு, பொருள் பொருளா இருக்கா, எல்லாத்துலயும் நினைவு நினைவா இருக்கா, எப்படி தூக்கம் வரும், எப்படி பசிக்கும், எப்படி உடம்பு நல்லா இருக்கும். இதுவே இப்ப வெளியில வந்துட்டீங்க, மறுபடியும் உள்ள போறீங்க, உள்ள போகும்போது அப்படி கூடம் அதிக பொருள் இல்லை, ஒன்னு ரெண்டு இருக்கு. அந்த பொருள் எப்படிப்பட்டது, நீங்க போய் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர் விருப்பமா, விருப்பமா, இது ரொம்ப இன்றியமையாதது, நமக்கு தேவையான ஒரு பொருள் நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அது இருக்கு. இதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. இல்ல அழகுக்குன்னா நீங்க செஞ்ச பொருள், இப்ப நீங்க சிரட்டையிலே ஒண்ணு செய்ய போறீங்க, இல்ல உங்க குழந்தை ஒண்ணு செஞ்சது, அது இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பொருள் இருக்கு, இவ்வளவுதான். மீதி எல்லாம் வெறும் பயன்பாட்டுக்கு தான் இருக்கு. இப்ப ஒவ்வொரு அறையா போய் பாருங்க, வெளியிருக்கா, இப்ப அந்த ஆகாவளி வருது, வந்து புலம்பு 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 புலம்பிட்டு போயிடுச்சு. நீங்க அப்படியே கண்ணை மூடிட்டு உங்க வீட்டை சுத்தி பார்த்தாலே இறங்கிடும். என்னப்பா நினைவு, ஏற்கனவே அங்க சேமிக்கப்பட்ட நினைவு இல்லல்ல, இல்ல பொருள் அடைச்சிட்டு இல்ல, ஒரு ஆகா ஒரு வெளி இருக்கு அந்த இடத்துல, அதுதான். இதுதான் கோயில், இல்லமே ஒரு கோயிலா இருக்கிறதுன்றது நிறைய இருக்கு. நான் ரொம்ப எளிமையானதை சொல்றேன், பொருட்கள் வந்து ஒரு இல்லத்தை எப்படி சிறை கூடமா மாத்துது, நினைவுகளின் சிறை கூடமா மாத்திரும் பொருட்கள், அதுதான் முக்கியமானது. இந்த மாதிரியான வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிச்சுன்னா ஏதாவது வருத்தம் வருமா உங்களுக்கு? ஒன்றும் வராது. என்ன பேர் அப்பதான் வச்சிருக்கிறதே நாலஞ்சு தானே, ஐயோ அந்த பொருள் போயிடுச்சுன்னு வருத்தம் வரும். ஆனா இப்ப என்ன நிலைமைனா, இப்ப நம்மளே ஒரு வீட்டுக்கு போறோம், அவங்க ஒரு கோலையில ஒரு கோப்பையிலே எனக்கு தேநீர் கொடுக்குறாங்க, நான் ஏதோ கவனக்குறைவோ அதை உடைச்சிட்டேன், அதோடைய விலை ஒரு 150 ரூபானா, அதுக்கு வருத்தப்பட்டா பரவாயில்ல, அதை வாங்கி ஒருத்தர் கொடுத்துருப்பாரு, இப்ப நான் அவரை உடைச்சாதான் நினைப்பாங்க, அவரு கொடுத்ததே உடைச்சிட்டானே. நான் என்ன வச்சு சொல்லிக்கிட்டேன், ஆனா இப்ப உங்களை வச்சு பாருங்க, ஏதாவது ஒரு செருப்பை தொலைச்சிட்டு வந்தா எந்த நாள்ல வாங்கின செருப்பு தெரியுமா, முடிஞ்சிருச்சு. ஒரு துணி ஏதோ ஒரு வண்டியில உட்காந்துருக்கும் போது சக்கரத்துல மாட்டி கிழிஞ்சிருச்சு, கல்யாண நாள்ல வாங்கின புடவை இப்படி ஆயிடுச்சு. இப்ப எந்த பொருளை தான் கிழிக்கிறது, எந்த பொருளை தான் உடைக்கிறதுனா, எல்லாத்து மேலயும் ஒரு நினைவு இருக்கு. இந்த மாதிரி நீங்க இருக்கும் பொழுது உங்களால நடக்க கூட முடியாது இயல்பா. அப்படி கண்ணை திறந்தா தெரியற காட்சி உங்களுக்கு சுமை தரக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கணும். இப்படி எதிரில பாக்குறீங்களா, அப்ப ஒரு மரம் இருக்கு, பல பூச்செடிகள் இருக்கு, இல்ல ஒரு மலை இருக்கு, அது எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. ஏன்னா அது உங்களுக்கு எந்த அழுத்தத்தையுமே கொடுக்கல, உங்கள்கிட்ட இருந்து எதையும் கேட்கல, அது கொடுக்குது, அது வாரி கொடுக்குது, இந்த மாதிரி நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு. ஆனா வீட்டுல இருக்கிற பொருட்கள் என்னன்னா கேக்குது நிறையா, என்ன பத்திரமா பாத்துக்க, என்ன தொடச்சி வை, அங்கேருந்து ஒண்ணு வரும், இதெல்லாம் அப்படியே தொடக்காம அழுக்கா இருக்குன்னு சொல்லுவோம், சொல்லுதா. அந்த ஒண்ணு நீங்களா கூட இருக்கலாம், நீங்க இன்னொரு வீட்டுக்கு போய் அதை சொல்லலாம், இல்ல நீங்களே உங்க வீட்டுல அதை தொடக்கலையே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் இருக்கலாம், இருக்கலாம் தானே. வாழ்க்கையில இந்த அலமாரி தொடக்கிறது மாதிரி ஒரு மொக்கையான வேலையே கிடையாது, அலமாரியே தேவையில்ல, அதை தொடக்கிறது பாருங்க எதுக்கு அலமாரி, தேவையான பொருள் இருக்கணும். சும்மா பொம்மை வாங்கி வைக்கிறது, நின்னத்தையோ வாங்கி வச்சு அதை அதை வைக்கிறதே ஒரு வெட்டி, அதை தொடக்கலன்னு வருத்தப்படுறது, அப்பப்ப தொடக்கிறது செய்யறதுக்கு எவ்வளவு பணிகள் வாழ்க்கையில் இருக்கு, பிடித்த பணிகளில் ஈடுபட வேண்டியிருக்கு. ஆனா இப்படி செய்றீங்க,
இந்த மாதிரியான பொருள் சேர்க்கை இருக்கு இல்லையா, இது வந்து வாழ்க்கையோட எளிமையில் இருந்து உங்களை விரட்டுது. ஒரு உங்களுக்கென்று ஒரு ஒரு கீற்றால் வைந்த ஒரு ஒரு கொட்ட குடில் இருக்குன்னு வச்சுப்போமே, மேல கீத்து தான் இருக்கு, நல்ல எப்படி செவ்வறி எவ்வளவு உயரமா கட்டிக்கலாம், பெரிய சாளரங்கள் இது மாதிரி பெரிய சாளரங்கள், நல்ல தளம், ஒரு கட்டில், ஒரு சின்ன முக்காலி, வந்து படிக்கிறதுக்கான ஒரு ஒரு விளக்கு படுக்கை அறையில் நீங்க படுத்துக்கிட்டு தலையணையை உயர்த்தி வச்சுட்டு சாஞ்சிக்கிட்டு அந்த விளக்கை போட்டுட்டு படிக்கலாம், இல்லை ஒரு பாட்டு கேட்கலாம், அதுக்கான கருவிகள் இது மட்டும்தான் இருக்கு. அப்படி கை நீட்டினீங்கன்னா மழை நீர் குடிக்கிறதுக்கு இருக்கு, இது பத்தாதா, நல்லா இருக்குல்ல, இவ்வளவுதான் தேவை, இவ்வளவுதானே தேவை, இது எவ்வளவு நிம்மதியா இருக்கும் தெரியுமா? ஏன்னா எதுவுமே இல்லை, அங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு பிடித்தது, உங்களுக்கு பயன்படுறது. கதவை திறந்தா வெளியில ஒரு மரம் தெரிஞ்சுன்னா ஒரு தோப்புக்குள்ள இது இருக்கு, நல்லா இருக்குல்ல, இதுக்கு என்ன செலவாகும் இது செய்யறதுக்கு, இவ்வளவுதான் தேவை, மற்றதெல்லாம் தேவைக்கு மிகுதியானது. தேவைக்கு மிகுதியானது இருக்கக்கூடாதுன்னு நான் இப்பவும் சொல்லல, ஆனா எது தேவைன்னு முதல்ல தெரியணும். நீ அரண்மனை கூட கட்டு, ஆனா இங்க இருந்தா உனக்கு நிம்மதியா, அங்க இருந்தா நிம்மதியானு உன் மனதுக்கு தெரியுமே. இப்படிதான் வாழ்க்கையை பார்க்கணும், இந்த வாழ்க்கையில தான் சிரட்டை பொருள் இருக்கு. நான் இப்படித்தான் பாக்குறேன், புரியுதா? நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த சிரட்டை ஒரு அற்புதமான படைப்பு. நான் ஏற்கனவே உரையில சொல்லியிருக்கிறேன், தேங்காய் மேல எனக்கு கோபம் இல்லை, ஆனா தேங்காய் மேல வைத்திருக்க உங்களுடைய பற்று மேலதான் எனக்கு கோபம் கூட இல்லை, ஒரு வருத்தம் இருக்கு. தேங்காய் எப்படி ஒரு அற்புதமான படைப்பு, ஒரு 60-70 அல்லது 90 நாட்கள்ல ஒரு கடின ஓடு வளர்க்கக்கூடிய தாவரமா இருக்கு. இது ரொம்ப அரிது, இவ்வளவு கடினமான ஓடு வளராது, எனக்கு தெரிஞ்ச எந்த தாவரத்திலும் இப்படி வளரல, கடின ஓடு வளர்க்குது. இந்த ஓடு எளிதில் மட்கி போறதும் இல்லை, நல்ல நீண்ட காலத்துக்கு வருது. இது ஒன்றை வைத்துக் கொண்டு எவ்வளவோ கொள்கலன்கள் செய்ய முடியும். இப்ப நம்ம தொடங்குறோம், சிலதை செஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. இப்ப நம்ம ஊறுகாய் செய்யறோம், நம்மளே நீங்களே ஒரு ஊறுகாய் செய்யறவர், ஊறுகாய் அனுப்புறதுக்கு நீங்க வந்து நெகிழியதான் பயன்படுத்துறீங்க, இல்லைன்னா கண்ணாடி தேவைப்படுது. இது ரெண்டுமே இறக்குமதி செய்யப்படுறதுதான், உங்களுக்கு தெரியும், பெருந்தொழிற்சாலைகள்ல செய்யப்படுவதுதான். ஆனா இதுக்கு ஒரு சிரட்டை போதுமானதுதான், ஒரு சிரட்டையே கோளையாக்கி அதுல ஊறுகாயை அடைச்சு மேல மூடி செய்யணும், அவ்வளவுதான். இப்ப அதெல்லாம் தான் நம்ம அந்த அதை நோக்கிதான் நகர்றோம், அது மூடுறதுக்கு ஒண்ணு வேணும், அவ்வளவுதான். மூடுனா அனுப்பி விட்டுட்டா தூக்கி போட்டா கூட உடையாது இல்ல, அது நீங்க வாங்குறீங்க, நீங்க வாங்குறவர். இப்ப நான் சிரட்டையில கிண்ணத்துல ஊறுகாய் உங்களுக்கு அனுப்பிட்டேன், நீங்க அதை வீட்டுல வச்சு அப்படியே பயன்படுத்தலாம், கழுவிட்டு மறுபடியும் பயன்படுத்தலாம், தூக்கி போட வேண்டியில்ல, அதையே தூக்கி போடணும், கழுவிட்டு மறுபடியும் பயன்படுத்தலாம். அதே போல எண்ணெய், நெய், சாந்து, பல்வேறு சாந்து பொருட்கள், இது எல்லாத்தையும் ஒரு ஊருக்கு அனுப்பி விடுறதுக்கு இது ஒரு அருமையான கொள்கலன் தான். ஒருவேளை கீழே விழுந்தா கூட உடையாது. இப்ப என்ன தேவைன்னா, இதை எப்படி இதுல என்ன மூடி எப்படி போடுறது, இவ்வளவு இது மட்டும்தான் சிக்கல் எல்லாருக்கும், இதுல செய்யற எல்லாருக்குமே அதுதான், இதை எப்படி மூடுறது, இது எப்படி இருக கட்டுறது அப்படின்றதுதான். இந்த ஒன்றை இந்த ஒன்றுக்கான தீர்வு நம்மிடம் இருக்கும் பொழுது இது எவ்வளவு அருமையான கொள்கலன். இப்ப நீங்க வீட்டுல தேங்காய் வாங்குறீங்க, இத கத்துக்கிட்டீங்கன்னா தேங்காயை பயன்படுத்திட்டு இதை ஒரு கொள்கலன் ஆக்கி அப்படியே வச்சுக்கலாம், ஒரு கிண்ணமாக்கிக்கலாம், கிண்ணமா நல்லாவே இருக்குது. இப்ப நான் வந்து தொடுகாய் கிண்ணமா சமயவனத்துல இதுதான் பயன்படுத்துறேன், அதுல என்னமோ தெரியல, அதுல சாப்பிட்டோம்னா அதுல கூடுதல் சுவை இருக்கத்தான் செய்யுது, ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி அது ஈர்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அதை நீங்க பார்க்க தொடங்கணும்னு நான் சொல்றேன். அது இப்ப எளிமையான பொருள், ஏன்னா இது ஒரு வேளை உடஞ்சிருச்சு இல்ல தொலையுது செதஞ்சிருச்சுன்னா இதுக்கு பெருசா வருத்த வராது இல்ல, இது கல்யாண நாளுக்கு யாரும் வாங்கி கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க, பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கெல்லாம் இதை வாங்கி கொடுத்தா ஒத்துக்க மாட்டீங்கல்ல, நிச்சயமா ஒத்துக்கீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா, பெருசா தானே எதிர்பார்ப்பீங்க. அதனால இது பெரிய நினைவுகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்காது. ஏதாவது ஒரு நினைவு வரும்னா தென்னை மரத்தை பத்தி ஒரு நினைவு வரும், ஒரு 90 நாள் இப்படி ஒண்ணு கொடுத்துருக்குதே அப்படின்னா அதுக்கு ஒரு அது மனதுக்குள்ள வழிபடலாம், இப்படி ஒரு பொருளை கொடுக்குதே, அது இவ்வளவு ஒரு அருமையான ஒரு பொருள், அது நினைச்சு நினைச்சு வியப்பு எனக்குலாம் தீரமாட்டேங்குது. அந்த தேங்காயில அவ்வளவு இருக்கு, தேங்காயோட மட்டை, நாறு, சிரட்டை, சிரட்டை ஒரு சான்று சொல்லணும்னா சிரட்டையை வந்து கறி ஆக்கிட்டோம்னா அந்த கறிக்கு ஈடு இணையே கிடையாது, அதுல நிறைய தாவரங்களுக்கான எரு செய்ய முடியும். நான் இன்னும் அதெல்லாம் அந்த ஊர் திரும்பவர்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறேன், அதெல்லாம் இன்னும் பேசல வெளியில.
அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அதுல செஞ்சிட்டம்னா நீங்க சும்மா ஒரு கைப்பிடி எரு வச்சிங்கன்னா போதும், தாவரம் ஒரு கூட எரு கொட்டின மாதிரி அது. அது அந்த சிறப்பு வந்து சிரட்டையோட கறியில தான் இருக்கு. இது ஆய்வு பண்ணியெல்லாம் சொல்லல, அதோட வடிவத்தை பார்த்து நான் சொல்றேன். அவ்வளோ இருக்கு அதுல. தேங்காயில உள்ள சிறப்புகள் எல்லாம் ஒன்று இரண்டு அல்ல, நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. எனக்கு இவ்வளவுதான் புரிஞ்சிச்சு. அதுல ஒண்ணு, அதுல பல இருக்கு. அதுல ஒண்ணு என்ன, இந்த சிரட்டை பொருள். இந்த பொருட்கள்ல நம்ம கிண்ணங்கள் கோழைகள் மட்டுமல்ல, எனக்கு என்ன அதுல கூடுதல் நாட்டம்னா, அது எப்படி உடைஞ்சாலுமே ஒரு வடிவத்தை காட்டுதுன்னு எனக்கு எனக்கு தோணும். அது கீழே போட்டே உடைச்சிட்டோம், சில்லு சில்ல செதறி கிடக்கா, அதை பார்த்தா அது ஏதோ ஒரு முக்கோணமாவோ ஒரு நாற்கரமாவோ ஏதோ ஒரு பாதி வட்டமாவோ இப்படிதான் தெரியுது. நீங்களே பாருங்க, ஏன்னா அது ஒரு வட்ட வடிவம் இல்லையா. பொதுவா வளை வடிவம் தான் ஒரு நிறைவு நிலையை கொடுக்கறது, வடிவியல் கொள்கையா சொல்றேன். எது வந்து ஒரு வட்ட வடிவத்துக்கு நெருக்கமா வந்துருச்சோ அது நிறைவானது, அது நிறைவை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப அதை எப்படி உடைச்சிக்கினாலும் அது அதுக்கு முந்தைய நிலைகளை தானே காட்டும். ஒன்னு வந்து 100 தான் நிறைவு, இப்ப 95 தேங்காயோட வடிவம் இருக்கு அப்படின்னா, அதை உடைச்சா அதுல இருந்து 35 இருக்கும், 48 இருக்கும், இப்படி ஏதோ ஒண்ணு தானே வடிவ இலக்கணம், அப்படிதான் அதெல்லாம் கடந்து அது இப்படி ஆகுது. அப்ப இது எதெல்லாம் வடிவமா காட்டுதோ அது எல்லாமே முறையானதா இருக்கு, உறுதியா வேற இருக்காது, செதையறது இல்ல. அந்த மாதிரி நான் பார்த்து வியந்தது வந்து சாவி கொத்து, சும்மா உடைச்ச சில்லு தான். நம்ம மரவுப்பள்ளியில ஒரு சிறுமி வந்து அதை எனக்கு சாவி கொத்தா கொடுத்தா, ஏன்னா அவ்வளவு வியப்பா இருந்துச்சு. சும்மா நம்ம நீதே நீங்க தரையில நிறைய பாத்திருப்பீங்க, நானும் பாத்திருக்கேன். இந்த கோயில் எல்லாம் தேங்காய் உடைக்கும் போது சிதறது இல்லையா, அது மாதிரி ஒண்ணுதான் அது. அவ கண்ணுக்கு அது ஒரு நேர்த்தி தெரியுது இல்ல, அதுல ஒரு துளை மட்டும் போட்டுட்டு சாவியை மாத்தி கொடுத்துட்டா. இப்ப நான் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறேன், அவ்வளவு நல்லா இருக்கு. அதே மாதிரி தோடு, சும்மா நீங்க தோடு எப்படி வேணாலும் தொங்கலாம், தொங்கணும் இல்லையா, தொங்குனா தோடு. அது என்னென்ன வடிவங்கள் எல்லாமோ அதுல செய்ய முடியுது, அதெல்லாமே சிதறினது தான். அதுக்கு என்ன உட்கார்ந்தெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டிய, நம்ம வேணா சொல்லும் பொழுது இது பொள்ளாச்சியில உள்ள உயர்தர தேங்காயிலிருந்து பதப்படுத்தப்பட்டது என்ன மாதிரி சொல்லிக்கலாம், ஆனா தெருவில் கிடக்கிற சில்லு எடுத்தாலும் அதேதான். அதோடைய சிதைவுகள் எல்லாத்திலயும் வடிவம் இருக்கிறத நான் பாக்குறேன். இது சிதைஞ்சிருச்சு நினைக்கிறோம், ஆனா அது ஒரு வடிவத்தில் இருக்கு. அந்த வடிவத்தை ஒரு சின்னதா நேர்த்தி செஞ்சிட்டம்னா அது ஒரு பொருள் ஆயிடுது, அது ஒரு அணிகலன் ஆகுது. வளையல் செய்யலாம், இது அந்த வட்டத்தை வெட்டினோம்னா வளைய வளையலன்னா வளைவா இருக்கணும், கையில தொங்கணும், பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், அவ்வளவுதானே. இப்ப நீங்க போடுறது நெகிழியில தானே போறீங்க, கண்ணாடி கூட போடுறது இல்ல, இப்ப வளையலே போடுறது இல்ல, போடுறவங்க குறைஞ்சிட்டாங்க, போடுறவங்க நெகிழி தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா சரியா தவிர சரிதானே, நெகிழி நெகிழி பயன்பாடு உள்ள வளையல் தான். இதை விட ஏன் ஒரு சிரட்டை அல்லது ஒரு மூங்கில், மூங்கில் ஒரு வளையல் அப்படியே வெட்டி எடுக்கிறோம், அதை நேர்த்தி பண்றோம், வளவழப்பாக்குறோம், அது போட்டுட்டா என்ன, என்ன போட்டுட்டா என்ன, இல்ல நீங்க மனந்திருந்து என்கிட்ட சொல்லணும், ஏதாவது சிக்கல் இருக்கா, எனக்கு இப்படி தோணுது. பெண்கள் தான் சொல்லணும், அப்படி சொன்னா அது விலை அதிகம். மூங்கில், மூங்கில் வளையல், சிரட்டை வளையல் போடலாமா போட வேணாம், அவ்வளவுதான். நீங்க போடணும். அதே போல நம்ம மக்கள்கிட்ட செம்மை சமூக மக்கள்லாம் வாங்கிக்குவாங்க, அது ஒரு தொழில் ஆகுதுல்ல. இப்ப பாத்து இப்ப பாருங்க, இப்ப நம்ம எங்க வரோம்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் அல்லது நிறைய தோப்புகளில் கிடைக்கக்கூடிய தேங்காயிலேருந்து நம்ம சில பொருட்களை செய்யும் பொழுது நமக்கு ஒரு தொழிலே கிடைச்சிருச்சு. இந்த கிண்ணம் செய்யறதே ஒரு தொழிலா செய்யலாம், தேக்கரண்டி மட்டும்தான், ஏன்னா நிறைய செய்யும்போது அப்படிதான் முடியும், எல்லாத்தையும் எல்லாரும் செய்ய முடியாது. நீங்க சிறப்பு தேர்ச்சி அடையணும்ல, அதுல தேக்கரண்டி எல்லாம் அருமையா இருக்கும். அதுல இப்ப உப்புக்கெல்லாம் வந்து தேக்கரண்டி சிரட்டை தான் சிறப்பு, ஏன்னா அரிக்காது. நீங்க உலோகம் போட்டாலும் உப்பு அரிச்சிடும், நெகிழிலேயே அரிச்சிருந்தா ஊறுகா உப்புக்கெல்லாம் சிரட்டையை தேக்கரண்டி ஆக்கிட்டீங்கன்னா பாதுகாப்பானதும் கூட உடலுக்கு, அரிச்சு அரிக்காது. அரிச்சாலும் என்ன இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளவுதானே, உணவு தானே அது. அந்த மாதிரி தேக்கரண்டிகள் செய்யலாம். அகப்பை எல்லாருக்குமே தெரியும், அகப்பைகள் எவ்வளவு தேவைப்படுது நமக்கு, செய்யலாம். இது இல்லாம அணிகலன்கள், அணிகலன்களே தோடு செய்யறவங்க தனியா, தொங்கட்டானா அதை செய்யறவங்க தனி, வளையெல்லாம் செய்யறவங்க தனி, இப்படி பிரிச்சா எத்தனை பேருக்கு இப்ப தொழில் கிடைச்சிருக்கு, எவ்வளவு பேருக்கு தொழிலா அது அமையுது. அதுக்கப்புறம் பொத்தான் நான் சொல்லி கேட்டிருக்கிறேன், இந்த ஏற்றுமதி இது பின்னலாடை தொழில் இருக்கிற நம்ம செம்மையினர்லாம் நீங்க இந்த சிரட்டை சிரட்டையில வந்து வாங்குங்க. பை நம்ம செம்மையிலே உணவு காப்பு குழுல நிறைய பைகள் தைச்சிட்டு இருக்கிறோம், இந்த மளிகைக்கான பைகள்லாம்
கொஞ்சம் கூடுதலான அளவுல தச்சிட்டு இருக்கிறோம். அது அதுல எல்லாம் நீங்க வந்து இந்த சிரட்டைய அது ஒண்ணும் இல்ல, ஒரு சில்ல தூக்கி போட்டுட்டீங்கன்னா புடிச்சுக்கும் நல்லா. இப்ப வட்ட வடிவத்துல அந்த பொத்தான் இருக்கும் போது கூட வழுக்கிட்டு போகும். இந்த சிரட்டைய ஒரு சும்மா நீளமா கூரா இருக்கு, அதை போட்டீங்கன்னா அது விடுபடவே விடுபடாது. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இப்படி நீங்க பாருங்களேன் எவ்வளவு பொருள் செய்ய முடியும். இது செய்யறது ஒரு பக்கம், இது எத்தனை பேருக்கு தொழிலாவது. நிறைய பேர் ஊர் திரும்புறதுக்கு விருப்பமா இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப நம்ம இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு பேச்சு பேச்சா வச்சுக்கிறத விட செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட விற்பனைக்கு முன்னெடுத்து ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா செஞ்சிருவாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு நாள் இது என்ன சொல்றதுல ஒரு நாள் கூடல் சிரட்டை கூடல் வந்து ஒரு பயிற்சின்னு நினைச்சோம். கூடுதல் எண்ணிக்கையில் வந்துட்டீங்க. இப்போ ஒரு நம்ம ஒரு கூடல்னு வச்சுப்போம், ஒரு அறிமுகம். இது இதுல நம்ம என்ன செய்யறோம்னா இப்படி சிரட்டையை பத்தி ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். சில அடிப்படைகள் இப்ப சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்க தொடங்குறதுக்கு ஒரு அடிப்படை, இதுல மேலும் மேலும் நீங்க தேர்ச்சி அடையறதுக்கு என்ன செய்யணும்ன்றத சொல்றோம். நாங்க தொடர்பு கொடுத்துட்டு போங்க. கூடுதல் பயிற்சி வேணுமா எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. நீங்க இதை ஒரு பயிற்சி வேணும்னே நினைக்க கூடாது. அதுதான் என்னோட கருத்து. அதுதான் இப்படி ஒரு இப்படி பாத்துட்டீங்கன்னா போதும். அதை வந்து சும்மா இழைச்சி தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும். நீங்க கூடுதலா உழைச்சிங்கன்னா இது தேவையில்லாத இடத்துக்கு கூட்டு போகும். ஏன்னா நான் இது நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கிண்ணம் வேணும் சிரட்டையில், அது எனக்கு ஒரு 15 ரூபாய் 20 ரூபாயில கிடைக்கணும். அத சிற்பம் மாதிரி செதுக்கிட்டு அது 150 ரூபா அப்படின்னு சொன்னா மறுபடியும் அது அலமாரியில போய் ஒரு நினைவாக உட்காந்துருக்கும். அதை யாராவது வந்து உடைச்சாங்கன்னா அதுல ஒரு வருத்தம் வரும். ஒரு 20 ரூபா கிண்ணம்னா அது பாட்டுக்கு எடுத்து இதை சாப்பிட்றோம் திரும்ப கழுவி வச்சிடறோம்னு போயிடும். அது ஒருவேளை உடஞ்சதுன்னா அதுல பெரிய வருத்தம் இல்லை, இன்னொன்று செஞ்சுக்கலாம் இல்லையா. அப்படி இருக்கணும், அது எளிமையானதா இருக்கணும். எளிமையான வாழ்க்கைக்கு சிரட்டை ஒரு குறியீடா இருக்கணும். ஆனா சிரட்டையுமே ஒரு பகட்டான வாழ்க்கை குறியீடாக இன்னைக்கு புரிந்து கொள்ளப்படுது. நிறைய சிரட்டை பொருட்கள் அப்படிதான் செய்யறாங்க. அதுக்கு நிறைய வண்ணம் பூசி வழவழன்னு ஆக்கிட்டு அது விலை. நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மரபு கூடலயே இதே மாதிரி நான் சிரட்டை பத்தி நிறைய சொல்லி கொடுத்துட்டு ஒரு சிலரை தொழிலா செய்ய சொன்னேன். அந்த செய்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, தனியா ஒரு கடையை போட்டாங்க. நான் அப்படியே ஒவ்வொரு கடையா போய் பார்த்துட்டு விலை என்னன்னு கேட்பேன், என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணுமேன்ட்டு. 950 ரூபா அப்படின்னாங்க சிரட்டையில் என்னென்னவோ செஞ்சு. என்னப்பா கொட்டா கொட்டாங்குச்சி போய் 950 ரூபான்னு சொல்றீங்கன்னு கேட்டா, அண்ணா அதுல நான் இப்படி செஞ்சேன் அப்படி சொன்னேன். அதுல நீயே அப்படி செஞ்ச, உன்னை யார் அதுல செய்ய சொன்னது. இதுதான் பயன்பாடுனா அழகா இருக்குது. ஒரு பொருள் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக 950 ரூபா ஏன் ஒண்ணு. ரெண்டாவது உண்மை என்னன்னா, நீ கை வைக்கிறதுக்கு முன்னாடிதான் அது அழகா இருந்துச்சு. அது தேங்காயா இருந்தப்பதான் அழகா இருந்துச்சு. மட்டை வாங்கினப்ப அழகு குறைஞ்சிச்சு. அப்புறம் அது தேங்காயா நல்லா அழகா தான் இருந்துச்சு. உடச்சோடனே அழகு குறைஞ்சிச்சு. தேங்காயை தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அழகு குறைஞ்சிச்சு. நீ கை வைக்க அழகு குறைஞ்சிருக்கு. நீ மேலுக்கு மேலும் கை வச்சுட்டு அதுக்கு ஒரு விலையை ஏத்துறியே வருத்தப்பட்டோம். ஆனா அவங்க வந்து நான் ஏதோ ஒரு வரட்டுத்தனமான ஆளு, எனக்கு அழக ரசிக்க தெரியலன்னு நினைச்சிட்டாங்க. இவ்வளவு விலை இருக்க கூடாதுன்றதுதான் நம்ம சொன்னது. அதுல ஒன்னும் மாற்றம் வரல மக்கள்கிட்ட. என்ன செய்யறதுனா மீண்டும் மீண்டும் அந்த ஒரு சிரட்டையை எடுத்துட்டா அதை காலில இருந்து மதியம் வரைக்கும் போட்டு அதோட இழன்னு இழைச்சி அது என்னவோ செஞ்சு அது ஒரு 250 ரூபான்னு சொன்னாலாவது ஆறு தவிர நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் வரல. நான் இங்கே தான் நிற்பேன். வந்தா என்ன வராட்டி என்ன, நான் இங்கே தான் நிற்பேன். அது இப்படிதான் இருக்கணும். இவ்வளவுதான், இந்த இடத்துல தான் நான் மீண்டும் நிக்கிறேன். நான் வந்து பாருங்க, இது ஒரு 7-9 ஆண்டுகளா பேசிட்டு இருக்கேன், இதே பேசிட்டு இருக்கிறேன். அயற்சியெல்லாம் வரல. என்னைக்காவது ஒரு நாள் வரணும்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் வந்துதான் இப்ப கொஞ்சம் வந்திருக்கிறீங்க. இந்த முறை கொஞ்சம் நடந்துரும்னு எனக்கு தோணுது. சிரட்டையுடைய கிண்ணம், அதை கிண்ணமாக்குறத கூட நான் இப்ப கூட சபரிட்ட சொன்னேன். அதான் ஒரு எப்படி பார்க்கணும்ன்றது சொல்றேன். வாழ்க்கையை பார்க்கற முறை தான் சிரட்டை பயிற்சினால் என்ன தெரியும் பண்ணுவாங்க, உங்களுக்கு சிரட்டையை கையில் கொடுத்துட்டு இந்த நார் இருக்குல்ல, அந்த நார் எடுக்கிறதுக்குன்னு சில கருவிகள் வாங்கி வச்சுட்டு அதை போட்டு தேய்க்க சொல்லுவாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, அதை குரடு வச்சுட்டு நெருப்புல வாட்டினா பொசுங்கிருமே, இது ஏன் தேய்க்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குரடு வச்சுட்டு கங்கு கீழே வச்சு அது அப்படியே தூரமா வாட்டினீங்கன்னா நார் பொசுங்கிரும்ல, துணியை வச்சு தொடச்சா இதெல்லாம் கருப்பா வந்துடும், அழகா இருக்கும். இவங்க ஏதோ ஒரு கருவிகளை தேய்ச்சி அதுக்கு மேல வண்ணம் பூசுவான். நான் சொல்றதுல வண்ணமும் கிடைச்சிரும். கறி பிடிச்சிருது இல்ல, கறி பிடிக்கும், லேசா தண்ணி தெளிச்சிட்டு அதை அப்படியே நல்லா அப்பிட்டு காய வச்சிருங்க,
அது போகாது. நல்ல வண்ணம் அப்படியே இருக்கும், இந்த முழுக்க இருக்கிறதுல திப்பி திப்பியா இருக்கும் அங்கங்க, அழகா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குரடு வச்சு கங்குக்கு மேல காட்டுறதுல ஒரு பதம் இருக்கு, எப்படி திருப்புறீங்க, எவ்வளவு தொலைவில் வச்சு, அதுல வந்து நீங்க புள்ளி வேணுமா வட்டம் வேணுமா அந்த கறியில, அது எல்லாமே நீங்க செஞ்சிட முடியும். அதுலயே நீங்க போட்டுற முடியும், படமே போட்டுற முடியும். கிட்ட கொண்டு போனா ஒரு வண்ணம் வரும், நீங்க அடிப்பகுதியை கிட்ட கொண்டு போய் காமிச்சிங்களா ஒரு வட்டமா ஒண்ணு வரும், அதை கொஞ்சம் தூக்கிட்டீங்கன்னா மேல அப்போ அப்படியே போக. நெருப்புக்கும் அந்த சிரட்டைக்குமான உறவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நார் எடுக்கிறப்பவே படம் வரைஞ்சிடலாம். அதுல சும்மா செஞ்சு பாருங்களேன், அதுலயே செஞ்சிடலாம் நீங்க. இது என்ன ஒரு 5 நிமிட வேலை, 5 நிமிடம் கூட ஆகாது ஒரு சிரட்டைக்கு. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்யலாம் ஒரு நபர், அவ்வளவுதான் கிண்ணம். மேல ஏதாவது திப்பி இருந்துச்சுன்னா அதை மட்டும் செதுக்கி விட்டுட்டீங்கன்னா அது கிண்ணம். தாங்கிகள் தனியா சபரி சொல்லி கொடுப்பாரு, சும்மா தனியா தாங்கி வச்சுக்கணும், இல்ல சேர்ந்தே வேணும்னா ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான், இவ்வளவுதான் ஒரு கிண்ணம். அதுக்கு மேல என்ன, இதைதான் நீங்க எப்படி செஞ்சாலும் செய்ய போறீங்க. இப்படி செய்யும் பொழுது அதை வந்து ஒரு குறைந்த விலைக்கு கொடுக்க முடியும் தானே, நமக்கு விலையை குறைக்கணும்னு நோக்கம் கிடையாது. ஆனா இந்த பொருள் இப்படி தானே, இவ்வளவுதானே, அது எளிமையான ஒன்னை ஏன் பகட்டா மாத்துவானே. அதுதான் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது. வாழ்க்கைக்கு பொருள் சேர்க்கை எவ்வளவு சிக்கலானதுன்றது முதல்ல உங்களுக்கு புரியணும். வாழ்க்கையுடைய வடிவம் எளிமையா இருக்கணும்னா பொருள் குறைவா இருக்கணும், வீட்டில் குறைவா இருக்கணும், எண்ணங்கள்லயே குறைவா இருக்கணும். எண்ணங்கள்ல பொருள் குறைவா இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன சுமையே இருக்காது. இதுதான் நீங்க சிரட்டை தொழிலை மேற்கொள்ளும் போது அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டிய என்னுடைய கருத்து. அது மற்றபடி தொழில்நுட்பமா நீங்க கத்துக்கலாம், அதுல நிறைய மேம்படலாம், எங்க வேணா போகலாம். ஆனா கடைசியில என்னன்னா நார் எடுக்கிறதுக்கு நெருப்பு போதும், நீ அதை எதால வேணா எடு, இது போதும், அதை மறுக்க முடியாது. இப்படி நீங்க பல பொருள் செய்தால் ஒருவேளை, இப்ப நமக்கு வந்து ஒரு அடுத்த மாதம் ஒரு கூடல் இருக்கு, ஒரு கொஞ்சம் விரிவான கூடல் சென்னையில் முன்னெடுக்கிறோம், அதுல விற்பனைக்கு வைக்கலாம் அப்படின்னு தான் விருப்பம். அதனாலதான் இது உடனடியாக ஏற்பாடு பண்ண, இந்த ஆற்றுப்படையில தொழில் கேட்டவர்களுக்கு 6 பேர் பதிவில் இருந்தாங்க. வெறும் 6 பேருக்காக செய்ய வேண்டாம், நமக்கு பொருள் சேராது, இன்னும் ஒரு 15-20 பேர் குழுக்கள்ல போட சொன்னேன். இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, அப்ப ஒருவேளை நீங்க உங்களில் பலர் அதுல ஈடுபட்டீங்கன்னா நம்ம நிறைய பொருள் சேரும். இங்கேயுமே ஆதியூர்லயுமே நம்ம அடுத்த மாதம் ஒரு பெரிய கூடல் நடத்த போறோம், அதுல எல்லாமே விற்பனைக்கு வைக்கலாம். இது நிறைய போய் சேரணும், நிறைய பேருக்கு இது பயன்பாட்டு பொருளா இருக்கணும், ஊர் திரும்புவோருக்கு தொழிலா இருக்கணும்ன்றது அதுதான் விருப்பம். இதை இந்த பயிற்சி முன்னெடுக்கக்கூடிய சபரி கூட அதை தொழிலா செய்து கொண்டிருக்கிறது தெரியும். அதுல அவர் அம்மா அவங்கள பெரிய வல்லுநர்கள், இதுல அவங்க நிறைய வெளியிலேயே ஏற்றுமதி செய்யறவங்க, அதுல நிறைய நுட்பங்கள் தெரிஞ்சவங்க. அவங்க இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இன்னும் பொருத்தமானது, நீங்க நல்லா கத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த சூழல் இது. யாரோ சொல்லி தரல, இதுல ஒரு தேர்ந்து தெளிவடைந்து இதை ஒரு செஞ்சிட்டு இருக்கிறவங்க, பெருந்தொழிலா செய்யறவங்க தான் உங்களுக்கு இவ்வளவு எளிமையான ஒரு பயிற்சியை கொடுக்கறாங்க என்பது இன்னுமே ஒரு மாதிரி மனநிறைவா இருக்கு. இதுல எங்க நடக்கும், இதுல எந்த எத்தனை இடத்துல இதை எதிர்பார்த்து முடியும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்வாய்ப்பு. அப்போ இப்ப நீங்க வந்து சிரட்டை பொருட்களை எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன், அந்த சில்லுகளை கூட விடக்கூடாது, அதுல ஒரு வடிவத்தை பார்க்க தெரியும், அது ஏதாவது ஒன்னாக மாற்ற முடியும், அதை கொஞ்சம் இழைச்சி தேய்ச்சி ஒரு நேர்த்தி செஞ்சுக்கணும், இவ்வளவுதான். இந்த வகையில இந்த ஒரு நாள் கூடல் ஒரு பயிலரங்கமா இருக்கட்டும், அதில் எவ்வளவு முடியுதோ மாலை வரைக்கும் நீங்க கத்துக்கங்க, கத்துக்கிட்டு பெயர் கொடுத்துட்டு போங்க. தொடர்ந்து செய்ய விரும்புறவங்க நீங்க வீட்டுக்கு போய் செய்யலாம், இல்ல இந்த பகுதியை சேர்ந்தவங்க யாராவது தங்கி எனக்கு இங்கேயே தங்கி நான் நிறைய செய்ய விரும்புறேன்ற மாதிரி இருந்தீங்கனாலும் தங்க வச்சு இங்கேயே ஒரு நாட்கள் தங்கி நிறைய பொருள் செய்யலாம். நமக்கு தேவை வந்து நிறைய செய்யணும் தான், சிற்பம் இல்ல இடிகள், இடிகள் தான் வேணும், சிற்பம் வேண்டாம், சரியா, அதுதான் வேணும், நிறைய நிறைய தேவைப்படுது. அந்த வகையில் இது ஒரு எதிர்பாராத ஆனால் மனநிறைவான ஒரு கூடல் தான். நம்ம எதிர்பார்த்தது இதல்ல, ஆனால் வழக்கம் போல எதிர்பார்க்காம இருந்தால் அதோட திரும்ப நம்ம எவ்வளோ எதிர்பார்த்துட்டு போகிறோம், அதோட அதிகமாக தான் கிடைக்குது. அப்படி நிறைய இன்று உங்களை பார்த்தது எனக்கு ஒரு ரொம்ப மனநிறைவாக இருக்கு. இப்படி இந்த பயிலரங்கத்தை நான் அறிமுகம் செய்து வைத்து உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அமைய பிறருள் நிறைவதாக, நன்றி.